Hi everyone, welcome to my channel My Daily Cooking. ஃப்ரிட்ஜில் எந்த பொருட்களை எங்கே வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்கில் காய், பழம், மீத உள்ள சாப்பாடுன்னு ஒரு வாரம் அப்படியே இருக்கா, கவலையே வேணாம். இதெல்லாம் எப்படி ஒழுங்காக சீரமைக்கலாம் அப்படிங்கிற சில குறிப்புகள் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரிட்ஜில் பொதுவாக மிகவும் குளிரான ஒரு பகுதி இருக்கும், சூடான சில பகுதிகளும் இருக்குது. அதனால் நம்ம எந்த இடத்துல எதை வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பொறுத்து நம்ம ஃப்ரிட்ஜை நம்ம நீட்டாகவும் அழகாகவும் அதே சமயம் ஸ்மெல் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் சில பொருட்களை வந்து தனியாக வைக்கிறதுனால அதோட சுகாதாரம் பாதுகாக்கலாம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இறைச்சி, பால் பொருட்கள், காய்கறிகள், அதாவது சமைக்காத பொருட்கள் எல்லாமே வந்து வேறு இடத்துலையும், சமைச்ச பொருட்களே வேறு இடத்துல வைக்கிறதுனால சமைச்ச பொருட்களை இருக்கிற வாசம் சமைக்காத பொருட்களில் வந்து பரவாது. அதே மாதிரி இறைச்சி போல் யூனோ நார்மல், அதாவது இறைச்சியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அது வந்து அதோட ஸ்மெல்லோ இல்லை அதோட வைரஸோ பாக்டீரியாவோ வந்து நம்ம ஃபுட்டில் போய் வந்து மிக்ஸ் ஆகாமையும் இருக்கும். சமைக்காத பொருட்களை வந்து எந்த காரணத்துக்கு வந்து சமைச்ச பொருட்பக்கத்தில் நம்ம வைக்கவே முடியாது, வைக்கவே கூடாது. உயர் வெப்பத்தில் சமைக்கப்படும் பொருட்களை ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் நம்ம வைக்கணும். அந்த இடத்துல தான் அதிக குளிர்ச்சி இருக்கும். காய்கறி மற்றும் பழங்களுக்கு வந்து குறைஞ்ச ஈரப்பதம் இருக்கிறது அல்லது கிரீப்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி பகுதியில் மட்டும் வைக்கணும். அதாவது நம்ம இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பகுதியில் வைக்கணும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும். பழங்களை பொதுவாக வந்து குறைஞ்ச ஈரப்பதத்தில் மட்டுமே வைக்கணும். அதிக ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து காய்கறியில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் நம்ம வைக்கிறதுனால குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இறைச்சியை வந்து அங்கே சேமிக்கிறது கரெக்டாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள்லாம் வந்து இந்த இறைச்சியோட தன்மையினால் கெட்டு போகிறது வந்து தடுக்கப்படும். இறைச்சியோட சாறு வந்து ஃப்ரிட்ஜில் சொட்டாமல் இருக்கிற விதத்தில் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ஒரு நல்ல மூடி போட்ட பாத்திரம், அதாவது இறைச்சியோட ஸ்மெல் வந்து மித்ததில் போய் மிக்ஸ் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைட்டான ஒரு கண்டெய்னரில் தான் நீங்கள் வந்து உங்களோட மட்டன், ஃபிஷ், சிக்கன்லாம் நீங்கள் வைக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை வந்து அதை மேலே வந்து அடுக்கி வைக்கவே கூடாது. இறைச்சி வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வைக்கணும். அந்த பகுதியை அடிக்கடி சுத்தம் செய்து வைப்பறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ரிட்ஜோட பாதி பகுதிக்கு மேலே இருக்கிற இடத்துல பால் பொருட்களை நம்ம சேமித்து வைக்கலாம். முட்டை மற்றும் சமைக்காத மற்ற பொருட்களை கூட அந்த இடத்துல நம்ம வைக்கலாம். மீதமாகும் உணவு எங்கே வைப்பது அப்படின்ற டவுட்ஸ் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுனால உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி தயார் செய்யப்பட்ட உணவை வந்து மீதம் இருக்குது அப்படின்னா பொதுவாக ஃப்ரிட்ஜோட மேல் பகுதியில் வைக்கலாம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா மற்ற பகுதியை விட சற்று குளிர்ச்சி குறைவாக இருக்கும். அதனால் உணவு எளிதில் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படும். மேலும் மேல் பகுதியில் இதெல்லாம் வைக்கிறதுனால உங்களால் எளிதாக மறக்காமல் அதை எடுக்க முடியும். ஃப்ரிட்ஜோட கதவு பகுதியில் வந்து என்ன வைக்கலாம் அப்படிங்கிற டவுட்டு நெக்ஸ்ட் நமக்கு வரும். சுவையூட்டிகள் மற்றும் குளிர்பானங்கள். சுவையூட்டிகள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்குவாஷு, லெமன் ஸ்குவாஷ், ஆரஞ்ச் ஸ்குவாஷன் ஸ்குவாஷ் இருக்கும், உங்கள் சிரப்ஸ் வைக்கலாம், உங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ் ஜூஸஸையும் வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதவை வந்து அடிக்கடி நம்ம எந்த பொருள் எடுக்கிறதுனால ஃப்ரிட்ஜோட கதவை அப்படியே எடுப்போம். ஸோ உங்களோட ஃப்ரிட்ஜோட கதவு வந்து வெளி உலகத்துக்கு அதிகமாக வந்து உள் பகுதியை விட வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அங்கே கூலிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள் எல்லாமே ஆல்ரெடி ப்ரிசர்வ்டு ஆனது, இல்லைனா வந்து கெட்டு போகாத பொருளை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட கூலிங் டெம்பரேச்சர் மட்டும்தான் மாறுமே ஒழிய அதில் வந்து உங்களுக்கு உணவு பாதுகாப்பாக இருக்காது. மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை மித்தம் இந்த மாதிரி ஸ்குவாஷ் வைக்கிற போது உங்களுக்கு அழுக்காச்சுன்னா ஃப்ரிட்ஜோட அந்த கதவு பகுதியில் நீங்கள் பார்க்குறப்போ டக்குன்னு தெரியறதுனால நீங்கள் அது சீக்கிரம் சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பான முறையில் நிறையா பேர் செய்கிற தவறு என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பால் வைக்கவே கூடாது. பால் பொருட்கள் எதுவுமே ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் வைக்கணும். ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நமக்கு டேஸ்ட் வைஸ் தெரியல அப்படின்னாலும் அதுவும் உள்ள பாக்டீரியா அண்ட் வைரஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இனிமேல் அந்த தவறு செய்யாமல்
கண்டிப்பாக வந்து பாலை வந்து குளிர்ச்சியான இடத்துல மட்டும்தான் வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறப்போ மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை இந்தோட வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட வியூஸையும் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நன்றி.